இந்த பதிவில் வரும் காட்சிகளோ சம்பவங்களோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவிடப்பட்டதல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணது. ஹலோ கைஸ், பிக் பாஸ் போது 5 சீசன் அந்த ஷோக்கு இதான் ரீசனா? ஃப்ரீயா இருந்தவங்களே பிக் பாஸ் பத்தி பேசலாம். ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்ஷரா அண்ட் வருண் டான்ஸ் ஆடுறாங்க. அக்ஷரா தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, வருண் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது காம்போ டான்ஸ் இல்லையா, டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிறத மறந்துட்டு தனியாக அக்ஷரா ஆடிட்டு இருக்காங்களே. வருண் சும்மா இருந்த அக்ஷரா பிடிச்சி இழுத்து வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அதே முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிபி அண்ட் தாமரை டான்ஸ் ஆடுறாங்க. சிபி அண்ட் தாமரை இந்த காம்போ உண்மையாகவே ரொம்ப சுமார்னு தான் சொல்லணும். இதில் தாமரை கூட ஏதோ சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதில் சிபி வந்து தனியாக பித்து பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அப்படியே இந்த ஷோ வந்து எண்ட் ஆகுது அவங்களுக்கு, டான்ஸ் மாரத்தான். அடுத்ததான் வந்து நீங்களாம் ஒழுங்காக டான்ஸ் ஆடல, ஒழுங்காக டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இறக்குறேன்னு சொல்லி பிக் பாஸ் அமீர் அப்படிங்கிற டான்ஸ் மாஸ்டர் இறக்குறாங்க. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? அமீரோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு, தரமான லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். பட் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார், அவரால் இந்த வீட்டில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கையோட அமீரை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் வழக்கம் போல் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்க. இதனடா தேஜாவு மாதிரியே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேஜாவுவே தான். ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று வரும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கூல் டாஸ்க்கு தான் இப்பயும் கொடுத்தாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போன வாரம் இன்ஆக்டிவாக இருந்த சிபிக்கு வந்து வார்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. ராஜுவுக்கு வந்து தமிழ் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. இதில் டான்ஸ் அண்ட் மியூசிக் அப்படின்ட்டு வந்து அமீருக்கு கொடுக்குறாங்க. பட் அமீருக்கு இதை தவிர வேறு எதையும் கொடுக்கவும் முடியாது, வேறு எதுவும் பொருந்தும் பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாகவே நாலேஜ் இல்லாத என்னோட தலைவன் ஜென்ரல் நாலேஜ் டீச்சராக அபிஷேக் வந்து வராரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு அந்தந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க, எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு கிச்சனில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா பிரியங்கா அண்ட் தாமரை பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து அபிஷேக் வெர்ஷன் 2 நிரூப் இருக்காருல்ல, அவர் சும்மா விடுவார். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது புகையை போட்டுட்டு போயிட்டார் வழக்கம் போல. இது ரெண்டுக்கு நடுவில் வந்து என்ன ஆச்சுனாக்கா பிரியங்கா அண்ட் நிரூப் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்திக்கிது, அது அப்படியே லைட்டாக புகஞ்சிக்கிட்டே இருக்கு. அத்தோட நைட்டு முடியுது, காலையில் விடியுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாட்டியும் அவங்களோட ஸ்டைலில் கிளம்புறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்ட்ரிக்டாக கிளம்புறாங்க. எல்லாம் சிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் போட்டு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி கிளம்புறாரு. கையில் குச்செல்லாம் வச்சுக்கிறாங்க. தமிழ் வாதியார் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு காலையில் ஃபன்னா. எனக்கு என்னமோ இந்த டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸை சோதிக்கிற மாதிரி இல்லைங்க, டீச்சர்ஸை சோதிக்கிற மாதிரி இருக்குது. அடாடாடாடா, இந்த ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் மெயினாக பிரியங்கா பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அலப்புற இருக்கே பயங்கர நாட்டிகளாக பண்ணுறாங்க. பட் ஃபன் ஃபேக்டர் நிறையவே இருக்குது. அவங்களால தான் நேற்று ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ போச்சுன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிற எதையுமே கேட்க கிடையாது டீச்சர்ஸ் சொல்கிறத. சரி ஓகே, அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி ரொம்ப யோசிக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சிபி சுமாராக தான் பண்ணுறாருனே சொல்லி சொல்லலாம். அவருக்கு இன்ஆக்டிவாக இருந்தவர் திடீர்னு ஆக்டிவாக பண்ணதுனால அவருக்கு என்ன பண்ணுன்னே தோணல. ஒரு ஒரு தடவை அவர் சொல்ல வரும்போதும் அப்படின்னாக்கா பனிஷ்மெண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு அவர் ஆக்சுவலி யோசிக்கவே கிடையாது. சிபி ரொம்ப சுமாராக தான் அந்த டாஸ்க்கு பண்ணார் நமக்கே தெரியும். அதே தான் பிக் பாஸும் ஃபீல் பண்ணிட்டு சிபி கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எப்படி டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. சூப்பராக போகுதுன்னு கொஞ்சம் கூட குஜமே இல்லாமல் சொல்கிறாரு. சர்காஸ்டிக்காக கொஞ்சம் திட்டி அவர் வெளில அமிச்சு அவர் வெளில வரும்போது சிபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலடா அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஐக்கிக்கும் அக்ஷராக்கும் வந்து உங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து பிளாக் கலராக மாற்றணும், இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டாஸ்க், அதனால் ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னாக்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு தெரியல. சரி ஓகே, இவங்களுக்கு தான் கலர் மாற்ற சொல்லி சொல்லிட்டீங்க. நிரூப் வந்து இந்த இடத்துல ஐப்ரோ பக்கத்தில் ஒரு ஸ்டெட் போட்டிருக்காருல்ல, அதெல்லாம் போட்டிருக்கலாமா பிக் பாஸ்? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கு. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. அது எதுக்காக இருக்குன்னே தெரியலைங்க. சரிங்க, நம்ம கதைக்கு வருவோம். சிபி இருக்கிறதுனால இன்ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போன வாரமே சொன்னோம். டாஸ்க்கு கொடுத்தா அவர் வந்து ரொம்ப சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பதிலாக சிபிக்கு பதிலாக ஒருவேளை அபிஷேக் வந்திருந்தாலோ இல்லை நிரூப் அவரோட வெர்ஷன் 2 வந்திருந்தாலோ எப்படி இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமா இருந்திருக்காதா, அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பிக் பாஸ் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு டவுட்டு, 11:10 தெளிவாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வாய்ஸ் ஓவரில் தப்பு பண்ணுறீங்களா இல்லை எங்களை ஏமாத்துறீங்களா? தோட பிக் பாஸ் அவங்க கேட்ட சாத்திட்டாங்க, நானும் கிளம்புற நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் ஹெச்கே, பா பாய், டலை.